இங்க அவர் வரலையே என்ன ஓ கூப்பிட்டா அவர் வரா இன்ட்ரடக்ஷன் சரி சரி பூபாலம் கன்ஃபஷன் ரூமுக்கு வாங்க ஆள் ஆளுக்கு ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு துப்பு துக்கு துப்பு துக்கு பிக் பாஸ் துப்பு துக்கு துப்பு துக்கு பிக் பாஸ் துப்பு துக்கு துப்பு துக்கு பிக் பாஸ் ஏங்க துப்பு துக்கு துப்பு துப்பாதீங்க கொரோனா வந்து தொலைஞ்சிர போகுது அறிமுகப்படுத்துறீங்க என்ன உங்களையே வேவ் பார்க்கப்படுது அப்படி உங்க Facebook வேவ் பார்க்கப்படுது உங்க Twitter எல்லாமே வேவ் பார்க்கப்படுது எத்தனை மணி சாப்பிடுறேன் என்ன உனக்கு பிடிக்கும் எல்லாங்கிறதே வந்து வேவ் பார்க்கறாங்க ஆனா இது எல்லாம் எதையும் யாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இப்ப சுவிஸ் பேங்க்ல எவங்க பணம் இருக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க சொல்ல மாட்டாங்க இப்படி உலகமே கார்பரேட் வேவ் பார்க்கக்குள்ள நம்ம இருக்கிறோம் எனக்கு டவுட்டு இப்ப எல்லாத்தையும் வேவ் பார்ப்பாங்கன்னா இப்ப இந்த சின்ன வீடு பெரிய வீடு போன வீடு வந்த வீடு எல்லாமே கணக்கு பார்ப்பாங்களா எல்லாம் வேவ் பார்த்துருவாங்க அப்ப இப்ப எல்லாம் சொல்லிடுவாங்க அதெல்லாம் என்ன செய்யறது ஐயோ சாப்பாட்டு வழி இல்லையே ஊரை விட்டு ஓடு ஓடிக்கிட்டு இருக்கானே என்னடா வழி ரொம்ப சிம்பிள் பிக் பாஸ் கைத்தட்டுறது ஜோரா கை தட்டினோம்னா கொரோனா போயிரும் பசி போயிரும் வறுமை போயிரும் எல்லாம் போயிரும் வேற அடுத்த டாஸ்க் விளக்கு பிடிங்க இன்னொரு சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றிருக்காங்க அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தரலாம் இடஒதுக்கீடு கும்பல் கிளம்புமே வேண்டாம் போயிருக்கு ஏழு பேர் விடுதலை இன்னும் படிக்க முடியாம அந்த ஃபைல் இருக்கு பாருங்க ஆத்து அந்த கவர்னர் அந்த கவர்னர் ஐயோ அது இந்த 25000 பக்கம் சொல்றாங்கல்ல ஆமா நம்ம தலைவர் சொன்னாரே அதை விட அதிகம் உள்ள இருக்கு அம்புட்டு பேப்பர்ங்களா அம்புட்டு பேப்பர் அதை படிக்க முடியல ஆத்தடி பாவம் படிச்சு இன்னும் கையில தொல்ல அதுவே வரல இப்ப இத கூட நீட்டி இருக்காங்க கொண்டு நீட்டி இருக்காங்க பாவம் அவர் எவ்வளவு சமயம் கொடுக்குறது நம்ம ஆமா இதுல வேற இப்ப எதிர்க்கட்சி எல்லாம் வாங்க போராடுவோம் அப்படின்றாங்க நீங்க அடிக்கடி வந்து சொல்லுவாங்க எல்லாருமே நான் வந்து டாய்லெட் கழுவுனேன்
ஆயிரம் பக்கங்கள் எழுதினவர் வந்து பெர்னாட் அமித்ஷாவோட அவரு சொந்தமா சிந்திச்சு எழுந்தாரு 15,000 பக்கமா ஏற்கனவே இருக்கிற மகாபாரதத்தை எழுதினாரு. அப்படியே காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் அதுல கம்பனை பாராட்டலாமே. ஏன் பாராட்டல? அவர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணல. வால்மீகி ராமாயணத்தை தமிழ்நாட்டுக்கு பொருந்துற மாதிரி ஏத்துக்கிற மாதிரி ராஜாக்கள் ஏத்துக்கிற மாதிரி சிம்பிளா புரியணும்னா இவர் ரீமேக் பண்ணிருக்காரு. கம்பன் வந்து ரீமேக் பண்ணாரு, டப்பிங் பண்ணிருக்காரு, டப்பிங் பண்ணிருக்காரு. இந்த புத்தகத்தை எவன் ஜெராக்ஸ் போட்டானோ வீடு கட்டிருப்பாங்க தெரிஞ்சு. அதுல என்ன சிறப்புகளா சொல்ல இருக்காரு? என்ன சொல்லிருக்காரு அதுல? என்ன சிறப்புகள்னா அந்த வந்து அதுல வந்து பாஞ்சாலியை துயில் உரியும் போது துயில்னா சேலையா உரியறது. சேலை பிடிச்சி உரிய இருக்காங்க. கிருஷ்ணர் வந்து ஆடை கொடுத்தா கிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ். இவர் எழுதுறாரு, அவர் கொடுக்கல, அவர் கொடுக்கல. அத்தடியா வேற யார் கொடுத்தா? இவர் கொடுத்தாரா? இவர் பிடிச்சமா கொடுத்துச்சாமா. இவர் வந்து பாண்டவர்களுடைய 100 மனைவிகளும் வந்து அவருக்கு அப்படி வேற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. ஃபீல் பண்ணிருக்காரு ஒரு பெண்ணின் ஒரு எமோஷன். ஏ ஃபீல் பர் எமோஷன் அவ்வளவு கக்கன். அப்படி ஆடி கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்துருக்காரு, ஆடி கொடுத்துருக்காருன்னு இவரு எமோஷன் ஆகி இந்த பிக் பாஸ் நமக்கு சொல்லி ஆத்தடி இப்படி இந்த நூலை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. ஆமா சரி, இது சமூக தேவையான நூலாது. ரொம்ப தேவையான நூல், ரொம்ப ரொம்ப தேவையான, ரொம்ப தேவையான நூல். ஆனா உடனே கனெக்ஷன் பண்றாங்களாமே. என்னது இங்க வந்து இவரு மகாபாரதத்தை பத்தி பேசுறாரு, அந்த பெரியஜி வந்து ஏதோ ராமராஜ்யமே பத்தி பேசிருக்காரு. அங்க அவரு பேசுறாரு, அவரு பிக் பாஸ் வந்து நிறைய பேசுறாரு. அவர் வந்து டப் டக் டவாய் நஹி நஹி டப் டக் டிலாய் நஹி டிலாய் நஹி 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 மருந்து நஹி மருந்து நஹி 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 சோறு நஹி சோறு நஹி 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 சம்பளம் நஹி 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 வேல நஹி நஹி தமிழ்நாடே நஹி 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 இது ஒட்ட ஒட்டமா தமிழ்நாடே நஹி. இப்படியே பண்ணிட்டு நஹி நஹின்னு பண்ணோம்னா பூரா நக்கிட்டுல பெரும் போடுறது. நல்லா புரிஞ்சுக்குங்க, பிக் பாஸ்ன்னு ஒண்ணு நடத்தி இங்க பேசுறது டாஸ்க்குகளும் வார வாரம் வந்து அங்கேருந்து வந்து பிக் பாஸ் பேசுற டாஸ்க்குகளும் எல்லாமே நம்மள இதுக்கு பேரு அரசியல். அரசியலாவது சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரன்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.